நாம் இன்றைக்கி கோவிட் நைன்டீன்கான எம்ஆர்என்ஏ வேக்சினை பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக வேக்சின் அப்படின்னா, வேக்சின் அப்படின்றது ஒரு சப்ஸ்டன்ஸ், அது நம்ம பாடியில் இன்ஜெக்ட் பண்ணதுமே ஹார்ம்ஃபுல் டிசீஸ் கிட்டேருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு தரும். நார்மலாக வேக்சினில் வந்து செத்து போன சில கிருமிகள் இருக்கும், அது நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம் ட்ரிகர் பண்ணி டிசீஸ்க்கு அகேன்ஸ்டாக ஆக்ட் பண்ணும். இதுதான் நார்மலாக வேக்சினோட வேலை. பட் கோவிட்க்கு ரெடி பண்ண வேக்சின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் கோவிட் நைன்டீன்க்கான ப்ரொடியூஸ் பண்ண வேக்சின் எம்ஆர்என்ஏ இருக்கும், அதாவது மெசஞ்சர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். நார்மலாக இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ நம்ம பாடியில் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் ஆக யூஸ் பண்ணும். ஸோ இப்போ நம்ம இந்த கோவிட் நைன்டீன் வேக்சின் நம்ம பாடியில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நார்மலாக நம்ம பாடியில் எம்ஆர்என்ஏ என்ன பண்ணுதுன்னு அப்படின்றத பார்க்கலாம். பாடியில் இருக்க எல்லா செல்ஸ்லையுமே நியூக்ளியஸ் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கும், அதில் ஜெனட்டிக் மெட்டீரியல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதாவது டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஎன்ஏ தான் நம்ம பாடியை பில்ட் பண்ணவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவும் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தரும். நார்மலாக ப்ரோட்டீன்ஸை வந்து பில்டிங் பிளாக்ஸ்னு சொல்லுவாங்க. எப்போ நம்ம பாடிக்கு ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படுதோ அப்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து டிஎன்ஏக்கு வரும். டிஎன்ஏ என்ன பண்ணுன்னா, அதை காப்பி பண்ணி எம்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒன்ஸ் இந்த எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆனதும் நியூக்ளியஸ்லேருந்து வெளியே வந்துடும். இந்த வெளியே வந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ ரைபோசோமை நோக்கி ட்ராவல் பண்ணும். அது ரீச் ஆனதுமே ரைபோசோம்க்கு வந்து இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ கொண்டு வந்த மெசேஜை வந்து கொடுத்துடும். ரைபோசோம் அந்த மெசேஜை வந்து கேட்ச் பண்ணி ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இப்படி தான் எம்ஆர்என்ஏ நார்மலாக நம்ம பாடிக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம கோவிட் வேக்சின் பற்றி பார்க்கலாம். கோவிட் வேக்சினில் வந்து ஒரு ஸ்பெஷல் எம்ஆர்என்ஏ இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, நம்ம இம்யூன் சிஸ்டம்மை பூஸ்ட் பண்ணி கோவிட் நைன்டீன் அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணும். ஒன்ஸ் அந்த வேக்சின் நமக்கு இன்ஜெக்ட் பண்ணதுமே வேக்சினில் இருக்க எம்ஆர்என்ஏ பார்ட்டிகல் செல்ஸுக்கு என்டர் ஆகும். ஆனதும் இந்த எம்ஆர்என்ஏ ரைபோசோமுக்கு ட்ராவல் பண்ணும். ரைபோசோம் ரீச் பண்ணதுமே ரைபோசோம் அது கொண்டு வந்த மெசேஜை கேரி பண்ணிட்டு பீஸ் ஆஃப் ஸ்பைக் ப்ரோட்டீன் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒன்ஸ் இந்த ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆனதுமே நமக்கு வெளியேருந்து வந்த எம்ஆர்என்ஏ வந்து தானாகவே டெஸ்ட் ஆகிடும். அதனால எந்த ஒரு டிஎன்ஏ மாற்றமும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இந்த பீஸ் ஆஃப் ஸ்பைக் ப்ரோட்டீன் என்ன பண்ணுன்னா, நம்ம செல்லோட சர்ஃபேஸில் போய் இருக்கும். அது நம்ம இம்யூன் சிஸ்டம்க்கு ப்ரோட்டீன்ஸை டிடெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். உடனே இந்த இம்யூன் சிஸ்டம் ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் நம்ம ஃப்யூச்சரில் கோவிட் நைன்டீனால் அஃபெக்ட் ஆனோன்னா, இந்த ஆன்டிபாடி வந்து நம்ம வைரஸை டிடெக்ட் பண்ணி அது டெஸ்ட்ராய் பண்ண ஸ்டார்ட் ஆகும். நம்ம வேக்சின் எடுத்துக்கிட்டோன்னா சைட் எஃபெக்ட்ஸ் மாதிரி லைக் ஃபீவர், ஹெட்ஏக், பாடி பெயின் அந்த மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வந்தால் தான் நம்ம பாடியில் அந்த வேக்சின் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். Please wear a mask, use sanitizer, and keep social distancing prevent spreading of coronavirus. Stay safe, stay home.